வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சென்னையில இருந்து பேசுறேன். மகோ பேர் மருத்துவர் கிட்ட பேசணும். பேசலாம்ங்க. ஜிபிஆர் ஃபர்டிலிட்டி சென்டர்ல இருந்து டாக்டர் புவனேஸ்வரி இருக்காங்க. ஹலோ டாக்டர், சொல்லுங்க. குட் மார்னிங் மா, சொல்லுங்கம்மா. நான் 2 டைம் பிரெக்னன்சி இருந்தேன். ஒரு டைம் வந்து ஹார்ட் பீட் இல்லைன்ட்டு பிஎன்சி பண்ணிட்டோம். செகண்ட் ரிப் வந்து ஹார்ட் பீட் இருந்தது, ஆனா அதுவே கலைஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் டைம் பிரெக்னன்சி இருக்கேன். சரிங்கம்மா. இப்போ எனக்கு வந்து ரெண்டு சர்வஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டு கர்ப்பப்பைகள். என்னம்மா? ரெண்டு ரெண்டு கர்ப்பப்பைகள் இருக்கு சொல்லியிருக்காங்க டாக்டர். ரெண்டு கர்ப்பமா இல்ல ரெண்டு கர்ப்பப்பையம்மா? ரெண்டு கர்ப்பப்பை ரெண்டா இருக்கு சொல்லிருக்காங்க டாக்டர். ஆனா இப்ப வந்து சரிம்மா, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதாவது மாத்திரை போட்டு கன்சீவ் ஆனீங்களா இல்லை தானாகவே கர்ப்பம் நினைச்சா? நார்மலாக தான் நினைக்கா. சரி, என்னென்ன வந்துட்டு இங்கே அந்த கர்ப்பம் போனதுக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததா, இல்லை ஹார்மோன் ஒரு சில பேருக்கு வந்து ஆன்டிபாடிஸ்ன்றது அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறது வந்து இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பாசிட்டிவ் இருந்திருந்ததுன்னா அந்த டெஸ்ட் பண்ணாதனால நமக்கு தெரியல. அது ஏதாவது இருந்தால் அதுக்குரிய மாத்திரையும் இப்போ போட்டுக்கணும். ஒரு சில பேருக்கு ஆஸ்பிரின்ங்கிற மாத்திரை முன்னாடியே போடுவோம். இப்போ ஹார்ட் பீட் பார்த்துட்டு உடனே ஒரு சில பேருக்கு ஹெப்பாரின்ங்கிற இன்ஜெக்ஷன் கூட கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட் எதுவும் பண்ணாததுனால இப்போ ஒரு முறை பண்ணலாம். ப்ரெக்னென்சியில் வந்து டெஸ்ட் ரிசல்ட்டு வந்து கரெக்டாக நம்மளால் இன்டர்ப்ரெட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இந்த ப்ரெக்னென்சிக்கு எவ்வளோ முடியுமோ நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிறது பெட்டர். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, கர்ப்பப்பை ஒரு சில பேருக்கு பிறவிலே அது மாதிரி ரெண்டாக இருக்குமா? ஒன்று ஃபுல்லாக வந்து ரெண்டு கர்ப்பப்பை தனித்தனியாக இருக்கலாம், இல்லைனா ஒரே கர்ப்பப்பையே வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் ஆகிருக்கும். அது வந்து பிறவிலே அந்த டெவலப்மெண்ட் நடக்கும்போதே வந்து கர்ப்பப்பை வந்து ரெண்டாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றாயிரும். அதிலே தான் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஆனால் இதுவும் ஒரு காரணம் அபோர்ஷன் ஆகிறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதனால் கூட அபோர்ஷன் ஆகும். பட் இப்போ கர்ப்பப்பை ரெண்டாக இருந்தாலும் அந்த கர்ப்பப்பை பெருசாக இருக்குது, அந்த இடம் கொஞ்சம் இடம் நிறையா இருக்குது அப்படின்னா இப்போ கன்சீவ் ஆகிட்டதுனால நம்மளால் எல்லாமே அசஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போதைக்கு இந்த கரு வந்து எப்படி போயிட்டுருக்குன்றதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மெடிசன் சப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் வரணுமா, அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ண முடியுமா? ஓகே, உங்கள் டாக்டர் கிட்டே கொஞ்சம் க்ளோஸ் ஃபாலோப்பில் இருங்க. ஓகே, க்ளோஸ் ஃபாலோஅப் ரொம்ப அவசியம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடிய அந்த மெடிசன் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த கருவுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க.